ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 14 எபிசோட் 306 பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே போர் தீவிரமா போறதை காட்டுவாங்க. நெஜி ஜட்ஸோட சண்டை போட்டிருக்கப்ப ஹினாட்டா அசிஸ்ட் பண்ணுவா. நெஜி தேங்க்ஸ் பண்ணுவான். ஓகேவான்னு சொல்லி ஹினாட்டா கேட்கவும் ஓகே தான், என்னோட கண்கள் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆயிட்டு வருதுன்பா நெஜி. அப்ப மிச்ச தங்கிட்ட விட்டுருன்ட்டு ஹினாட்டா, உன்னோட கண்கள் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகிற வரைக்கும் நெஜி நான் உன்னை பாதுகாக்கிறேன்பா. நீ அன்னைக்கு என்ன பாதுகாத்த மாதிரின்பா. நான் பாதுகாத்தனாங்கமா நெஜி ஷாக் ஆகவும் லேடி சுனாடே ஹொக்காகே ஆன சமயத்துலன்ட்டு ஹினாட்டா. அப்புறம் கிராமத்துல சாஸ்கேயும் இருந்தான்னு சொல்றப்ப பாஸ்ட்ல காட்டுவாங்க. ஹினாட்டா ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பா நெஜி வந்து முக்கியமான வேலைய வெளியே போயிருக்காருங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஹார்ட்ஸ் ஹை அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஹினாட்டா மைக் மட்டும் விழுந்திருப்பா இல்லையா, டாக்டர் கிட்ட எக்ஸாமின் பண்ணதுல டாக்டர் இவளோட கண் பிரச்சனைக்கு காரணம் சடனா அதிகப்படியா அவள் கண்களை அவ பயன்படுத்திருக்கணும்பாரு. சரியாயிருமான்னு கேப்பா நெஜி. கண்டிப்பான்ட்டு டாக்டர், வியாக்குகன் அந்த அளவுக்கு வீக் இல்லையே என்பாரு. கொஞ்சம் நேரம் கொடுத்தா போதும், கண்கள் அதுவாகவே சரியாயிருக்குன்னு இருப்பாரு. இதுக்கப்புறம் சக்ரா நருட்டோ போறதை கட்டுவாங்க. ஞாபகத்திலே இல்லையான்னு சொல்லி கேப்பா. இல்ல எனக்கு ஐடியாவே இல்லையா நருட்டோ. நெஜியை பார்த்துட்டு நருட்டோ கூப்பிடுவான். கீழே போயிட்டு நருட்டோ ஹாய் சொல்லுவோம். சக்ரா, நெஜி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், ஹினாட்டாவை பார்த்தேன்னு சொல்லி கேப்பா. அவளை பார்த்து ரெண்டு நாளுக்கு மேல இருக்குன்னு சொல்லி கேப்பா நருட்டோ. உனக்கு அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கணும்ங்க மாதிரி சக்ரா கேட்கவும். நான் ஒன்னும் அவளுக்கு பாடி கார்டெல்லாம் கிடையாதுன்பா நெஜி. நருட்டோ செம கடுப்பாவான். ஹினாட்டா நல்லா இருக்காளா இல்லையான்னு மட்டும் தான் கேட்டேன்பா. நீங்க கேட்கற கேள்விக்குலாம் நான் பதில் சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லி
பனஜி. நருட்டோ செம்ம கடுப்பாயிட்டு, அப்படியே விஷயம், சக்ரா வா போய் ஹினாட்டா வீட்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலான். வேணான்ட்டு நிஜி டேடி, ஹினாட்டா இப்பதான் ஹீல் ஆயிட்டு வரதா சொல்லுவான். ஏன்னா குணமடைஞ்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு சக்ரா ஷாக்காவா. ஏதான் காயம் பட்டுச்சேன்னு சொல்லி கேப்பா நருட்டோ. சக்ரா அவங்கிட்ட கிளானோட சடங்குக்காக நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணதா சொன்னாலேன்னு சொல்லி கேப்பா. நருட்டோ நீ தான் அவளை காயப்படுத்தணும்னு மட்டும் சொல்லிடாதீன்பான். அவளுக்கு ஸ்கில் இல்லாததான் அதுக்கு காரணம்ட்டு நிஜி, அது ஒன்னும் ஏன் தப்பு இல்லைன்பான். நருட்டோ கோவப்படவும் மூக்கோட சேர்த்தி புடிப்பா. சண்டை போடுற மாதிரி போவாங்க இல்லையா, அதை ஸ்டாப் பண்றக்காக நெஜி நீயும் தான்ட்டு இப்படி பேசாதேன்பா. அப்படின்னா அவளால வேற ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க முடியாதுன்பா சக்ரா. நெஜி ஷாக் ஆவான். ஏன்டா உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேப்பா நருட்டோ. இந்த வீக்கெண்ட்ல லேடிஸ் முன்னாடி ஹொக்காகே ஆயிருக்காங்க இல்லையா, அதுக்கு மரியாதையை தெரிவிக்கிற விதமா பட்டாசு வெடிச்சு கொண்டாட போறாங்க. அப்புறம் நானும் சக்ராவும் டேட்டுக்கு போக போறேன்பா. வயிற்றுலயே அடிப்பா. ஏதோ வரன்னு சொன்ன மாதிரி பண்ற இடான்ட்டு சக்ரா ஹினாட்ட அதை பாக்குறதுக்கு ஆசையா இருந்தான்னு சொல்லுவா. கடுப்பாயிட்டு போவான் நெஜி. நருட்டோ நெஜி மேல கடுப்பாயிட்டு சக்ரா ஏன்ட்டு பாப்பான். இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்ட்டு கடுப்பாவா சக்ரா. தலைவன் வெயிட் பண்ணிட்டு பின்னாடி ஓடுவான். நைட் ஆயிருக்கும், ஹினாட்டாவோட கண்கள் கட்டப்பட்டிருக்கும். ரூமுக்கு போறக்கே தடுமாறுவா. படுத்திருக்க பூனையோட கழுத்துல ஒரு பெல்ட் கட்டி இருக்கும். அந்த சவுண்ட் மூலமா நெஜி அந்த பூனை மூவ் ஆக வச்சு ரூமுக்குள்ள போக வைப்பான். அப்புறம் டீ குடிக்கிறதுக்குமே அவன் தான் ஹெல்ப் பண்ணுவான். ஹினாட்டா யாராவது இருக்கீங்களான்னு கேட்டு என்னோட கற்பனை போலான்ட்டு திரும்ப ரூமுக்கே போவா. நெஜி கூடயே இருப்பான். டாக்டர் திரும்ப ஹினாட்டாவை செக் பண்ணிட்டு இன்னும் டைம் எடுக்கணும் போலன்பாரு. இன்னும் எவ்வளவு டைம்னு கேப்பா ஹினாட்டா. அவசரப்படாதீங்கன்ட்டு டாக்டர், ரெஸ்ட் எடுக்கிறதா முக்கியன்பாரு. ஹினாட்டா சரின்பா. டாக்டர் கிளம்புவோம் நெஜி டாக்டர் வெயிட் பண்ணுங்கன்ட்டு பேச போவான். நருட்டோ அது நெஜின்னு பார்க்கவும் சக்ரா நருட்டோ எழுத்துட்டு போய் மரத்துக்கு பின்னாடி ஒழிவா. நருட்டோ எதுக்கு ஒழியணும்னு சொல்லி கேட்கவும் பார்க்க போனா இப்ப இதாண்டா சரியான விஷயம்பா. நெஜி இந்த வீக்கெண்ட் குள்ளேயே ஹினாட்டாவோட கண்ணு சரியானு சொல்லி பேசுவான். நருட்டோ அவ கண்களுக்கு காயம் பிடிச்சேன்னு சொல்லிட்டு பாக்கவும் நெஜி அவ அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கான்ட்டு என்னன்னாலும் பரவாயில்ல அதுக்குள்ள அவளோட கண்கள் சரியானு சொல்லி கேப்பான். அப்படியே விஷயம் டாக்டர் ஹைபிரைட் இருந்தா ஆயிருக்குமேன்பாரு. அது என்னன்னு சொல்லி கேப்பான் நஜி. அது அரிதான மருத்துவ செடி, கண்ணு வலிக்கு நல்லாவே கேட்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அந்த ஹைபிரைட் ஒதுக்கப்பட்ட ஏரியால தான் இருக்கும், கண்டுபிடிக்கிறது கஷ்டம்பாரு. அதே தான்ட்டு வேலி ஆஃப் ஜட்மெண்ட் கிட்ட அது இருக்கதா யாரும் சொல்லி கேள்விப்பட்டன்பாரு. வேலி ஆஃப் ஜட்மெண்டான்னு நஜி சொல்லவும் அங்க போறத பத்திலாம் யோசிச்சாதேன்ட்டு டாக்டர், ஜொனின் போனாலே அங்க காணாம போயிருவாங்க, திரும்ப வர முடியாது, அவளை அமைதியா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லு, ஒரு வாரத்திலே கண்ணு சரியாயிரும், பொறுமையா இருந்தா மட்டும் போதும்பாரு. டாக்டர் கிளம்பவும் ஒரு வாரங்கிறதுலாம் ஆகாதுன்பா நஜி. இதை கேட்ட நட்டோன் சக்ரா நெஜிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக லீஃபோட மெயின் என்ட்ரன்ஸ் கிட்டே உட்காந்துருப்பாங்க. நெஜி வரத பாத்துட்டு நருட்டோ நீ வருவின் தெரியுண்டான்னு தெரிஞ்சிருப்பான். நருட்டோ சக்ரான்னு நெஜி சொல்லுவோம் வேலை ஆஃப் ஜட்மெண்ட்டுக்கு தானே போறேன்னு சொல்லி கேப்பா சக்ரா. உனக்குள்ளேயே ஒரு நல்லவன் இருக்காண்டான்பா நருட்டோ. இதை வேணுக்குள்ள ஒட்டு கேட்கலீன்பா சக்ரா. ஜஸ்ட் ஹினாட்டா வீட்டு வழியே போறப்ப நீ பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டான்பா நருட்டோ. நெஜி வரத பாத்துட்டு நருட்டோ ஹைபிரைட் என்னமோ போய் அதை எடுத்துட்டு வந்துடலாமான்பா. நெஜி வராதீங்கன்பா, பின்னாடி வரத பாத்துட்டு என்னமோ பண்ணுங்க, ஏதாவது அங்க வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னா என் உதவியில எதிர்பார்த்துறாதீங்கன்பா. உன் உதவியா எவனுக்கிட வேணும்ட்டு நருட்டோ. முதல்ல உன்னோட பர்சனாலிட்டியை மாத்திக்க, நீயே உனக்கு உதவிக்கன்பா. சக்ரா நீயே போடினாலும் நானும் நட்டவும் போயிருப்பன்பா. ஹினாட்டா ஃபயர் ஒர்க்ஸ் பாக்கணுங்கிறதுல நான் உறுதியா இருக்கன்பா. ஆனா மனசுக்குள்ள ஹினாட்டா மட்டும் வந்துட்டானா தொல்ல பிடிச்ச நட்டோ வேங்கிட்ட வரவிடாம பாத்துக்குவான்பா. வேலி ஆஃப் ஜட்மெண்ட் கிட்ட போயிருப்பாங்க, என்ன இடண்டாதுன்னு பாத்துட்டு இருப்பாங்க சக்ரா நட்டோ மோசமா இருக்கேன்ட்டு. இப்படிப்பட்ட இடத்துல நம்மளால மெடிசினல் பிளான்ட் கண்டுபிடிக்க முடியுமான்பா சக்ரா. நெஜி கிட்ட டாக்டர் சொல்லிருப்பாரு இல்லையா, ஈவன் ஜெனினாலும் கூட இந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப வர முடியாதுன்னு. அதை யோசிச்சுட்டு ரெண்டு பேரும் இங்கே இருங்க, உங்ககிட்ட பியாக்குகான் இல்ல, அது என்னதான் ஸ்லோ ஆகும் கீழே குதிப்பான். நட்டோ சக்ராவை கைத்த போட்டு கட்டுவான். என்னடா பண்றேன்னு கேட்கவும் மிஸ்டுக்குள்ள போனோம்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகாம இருக்கு சக்ரான்ட்டு இது விதிக்கான சகப்பு கயிறுன்ட்டு சந்தோஷப்படுவான். ஆனா சக்ரா காண்டாவா. வா சக்ரா போலான்ட்டு குதிச்சிருவான். நெஜியை கட்டுவாங்க. இப்படிப்பட்ட இடத்துல மெடிசினல் பிளான்ட் முளைக்குமான்ட்டு என் பியாக்குகான் மட்டும் இல்லைனா இந்த இடத்துல என்னால நடக்கும் கூட முடியாதுன்ட்டு போவான். திடீர்னு எதோ அட்டாக் பண்ணும், இதுக்கான வாய்ப்பு இல்லைன்ட்டு நெஜி. ராணுவ மயமாக்கப்பட்ட ஜோனா தானே இருக்கணும்னு பாக்குறப்ப அட்டாக் பண்றவங்களாம் லைக் ஒரு பிளாக் திங் மாதிரி இருப்பாங்க. மிஸ்டுக்குள்ள ஈஸியா மூவ் பண்ற மாதிரியான ஸ்கில்டான பர்சனா தான் இருக்கணும்ட்டு நெஜி. இல்ல பியாக்குகான் சரிங்கான் மாதிரி விஷுவல் ஜுட்ஸ் இருக்கவங்களான்னு சொல்லிட்டு பாப்பான். நருட்டோ சக்ரா கத்திர சவுண்ட் கேட்கவும் நெஜி அவங்களான்ட்டு போவான். நருட்டோ மேல ஏகப்பட்ட குணாய்ப்பாயும் பார்த்தா குளோனா இருக்கும், என்னோட சொந்த கைகளாலேயே நான் என் விதியை அமைச்சுக்குவேன்பான். ஆனா அந்த விதிங்கிறது நடக்கவே நடக்காதுன்பா சக்ரா. சக்ரா கிட்ட நெஜி நருட்டோ பஞ்ச் பண்ண சொல்லுவான். நருட்டோ உனக்கு லெப்ட் சைடுறான்னுவோம். நருட்டோ ஒருத்தன் காலி பண்ணிடுவான். முதல்ல எதிரியை நான் தாக்கிட்டேன்ட்டு நருட்டோ சந்தோஷப்படுறப்ப நெஜி அந்த கிரியேச்சரை பார்த்துட்டு எனக்கு இப்பதான் புரியுதுன்பான். நருட்டோவே ஷாக் ஆவான், அது ஒரு மாதிரி வினோதமா போகும். அதே மாதிரி எனக்கு கிரியேச்சர்ஸ் ஏகப்பட்டது வரும், ஏகப்பட்ட குணாய்ஸ் அட்டாக் பண்ணும், ஒரே சமயத்தில் பிளாக் பண்ண முடியலன்ட்டு பாக்குறப்ப சண்டையை அப்படியே நிறுத்துங்கட்டு கைசென்சே வருவாரு. லீஃப் ஹரிக்கேன் வேர்ல்ட் வின் பண்ணுவாரு, மிஸ்ட் போகும், கூடவே அந்த பிளாக் கிரியேச்சர்ஸும் பின்னாடியே போகும். கக்காஷி லைட்னிங் பிளேட் பண்ணுவாரு, விடுஞ்சிருக்கும்
இருக்கும். ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேப்ப சக்ரா. சர்வேலன்ஸ்ங்க போ எதுக்காகன்னு கேப்ப சக்ரா. த பண தகவல் கக்காஷி இருந்தாலும் சொல்றேன், ஐ பிரைட்ங்கிற அரிதான மருத்துவ செடிங்க இருக்கிறத சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும் போதே ஆமாங்க மாதிரி சொல்ல வருவான். அதை தேடிதான் உரோச்சி மாறு வரான்னு சொல்லுவோம். உரோச்சி மாறுவா எங்க இருக்கான் எங்க இருக்கான்னு பாப்பான இருட்டோ. கக்காஷி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அது தப்பான தகவல் பாரு என்ன தப்பா அப்படின்னு சொல்லி கேப்பான இருட்டோ. டே தப்புன்னா தப்புடா, தப்பான தகவல் எதை நினைச்சு வந்தாங்களோ அது நடக்கலங்கிறது தான்டா அது கருத்தோம் பா சக்ரா. நருட்டோ அப்படி என்கவோம், கக்காஷி உரோச்சி மாறு தோஜுட்சு மேலதான் கண்ணா இருக்கான், குறிப்பா சரிங்கான் மேல. இந்த ஒரு செடி அவனோட தோஜுட்சுக்கான ரிசர்ச்சுக்கு அதிகப்படியே உதவி செய்யும். இப்படிப்பட்ட தகவல் மீட்டிங்ல இருக்கப்ப வரவும் தான் நானும் காயும் சர்வேலன்ஸ்க்காக வந்தேன் பாரு. அப்புறம் நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி கேட்கவும், காய் மூணு பேத்தி மண்டலையே கூட்டிட்டு இதுக்காக தான் வந்தீங்களா, காம்ரேட் மேல இருக்க பேஷன் எல்லாமே எனக்கு புரியுது, உங்களை பார்த்து நான் அப்படி இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் பாரு, நீங்க செஞ்ச செயலுக்கும் சொல்ற வார்த்தைக்கு சம்பந்தமே நின்னுட்டு மூணு பேத்துக்கு மண்டை புடச்சிருக்கும். காய் சிரிக்கவும், கக்காஷி இது கிளம்ப வேண்டிய நேரம் பாரு. ஆனா சென்சன் நெஜி கத்தவும், நெஜி அவங்க எப்படி இருந்தாலும் பார்த்ததானு சொல்லி கேப்பாரு கக்காஷி. சக்ராக்கு குழப்பமா இருக்கும் நருட்டோ, அதுகளுக்கு கண்கள் இல்லைன்பா. கக்காஷி மீன்கள் டீப்பான வாட்டருக்குள்ள பார்வை இல்லாம தான் வாழுங்க, அப்படிப்பட்ட நிலைமையில மனுஷங்க வாழணும்னா 100 வருஷம் 1000 வருஷம்ல எடுக்கும்ல. விஷயம் அதானா, அந்த வேலைக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆயிட்டாங்க. வேலைக்கு வெளியில சர்வை பண்ண முடியாம கூட இருக்கலான் பாரு. அந்த வகையில இந்த வேலை யாருக்கு சொந்தங்கிறது உனக்கு புரியுதுல நெஜின்னு சொல்லி கேட்கவும், புரியுதுன்பா. ஏன்னாட்டாவோட மெடிக்கேஷனுக்காக வீண் சண்டை போடுறதுல அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காதுன்னு பாரு கக்காஷி. ஃபயர் ஒர்க்ஸ் கண்டு டிஸ்பிளே ஸ்டார்ட் ஆயிருக்கும். டீம் ஆசமா ஹாப்பியா இருக்கிறத காட்டுவாங்க, பட்டாசுகள் வெடிக்க ஆரம்பிக்கும். குரநாய் அவங்க டீம் மெம்பர்ஸோட வருவாங்க, ஹினாட்டா மட்டும் இருக்க மாட்டா, ஆசமாவோட சேர்ந்து பார்த்து ரசிப்பாங்க, கக்காஷியை காட்டுவாங்க. இதுக்கப்புறம் நருட்டோ சக்ரான் சாஸ்கேவை காட்டுவாங்க, சக்ரா சாஸ்கே பக்கத்துல போவா, நருட்டோ சக்ரா பின்னாடி போய் சாய்வான், நருட்டோ தள்ளி விட்டுருவா. ஹினாட்டா பார்க்க முடியாம சவுண்ட்ஸ் மட்டும் கேட்பா, நெஜி திரும்பி நிப்பா வீட்டுக்குள்ள. பிரசன்ட் ஹினாட்டா ஃபயர் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நருட்டோ சக்ராவும் நடந்த விஷயங்களை சொல்லிட்டாங்கன்பா. எனக்கு உதவுறதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்பா. அப்போ உனக்கு தெரியுமான்பா நெஜி, இதை உங்கள்கிட்ட நான் பல தடவை சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். ஹினாட்டா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். தேங்க்யூ நெஜின்பா. சரி நெஜி இதை செய்வோமா, சென்பான்ஸ் பேரிங்க கம்பேர் பண்றப்ப இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்பா ஹினாட்டா. நெஜி அப்படியான்ட்டு அப்போ இருந்ததுக்கு இப்போ எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு பாக்கலான்பா. வெறுத்தாம சடப்படுவாங்க ஹினாட்டா. நருட்டோ வரதுக்குள்ள இந்த இடத்த பாதுகாக்க நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலான்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபேட் இன்டு த மூன் லைட் அப்படிங்கிற எபிசோட தான் நட்டு ஷிப்டன்ல அடுத்து பார்க்க போறோம்பாங்க.